வணக்கம், வெல்கம் டு தமிழ் பொண்ணுங்க சேனல். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உடனே வரும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ இப்போ வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் பூதிபுரம் மாமியார் வீட்டில் இருக்கிற பக்கத்தில் வந்து ஒரு சின்ன கார்டன் இருக்குது. அந்த கார்டன் தான் இப்போ வந்து காட்ட போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா வெளியில் தான், எங்கள் மாமியார் வீட்டு வெளியில் இருக்கிற அந்த ரோடு. இதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முருங்கை மரம் இருக்குது பாருங்கள். நல்ல முருங்கை கீரையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே வந்து நம்ம ஹைட்டு நம்ம ஹைட் அளவுக்கே, நம்ம பறிக்கிற அளவுக்கே வந்து இருந்துச்சு. முருங்கை மரம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கீரை. இங்கெல்லாம் வந்து கீரை வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, அப்படியே கிடைச்சா கூட அதெல்லாம் ஒரு மாதிரி கசப்பாக நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஆனால் அங்கே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அரளி செடி வச்சுருக்காங்க, அதுக்கப்புறம் மருதாணி செடி பக்கத்தில், இதெல்லாம் வந்து எங்கள் மாமியார் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இது வாழை மரம், இது ஒரு வாழை மரம் வச்சா அது வரிசையாக வந்து வந்துகிட்டே இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார தான் அந்த வாழைமரம்லாம் வச்சார். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அடுத்தடுத்து குட்டி போடும் இல்லையா, அது மாதிரி வந்து இந்த ஃபுல்லாகவே வந்து வாழை மரம் வந்துடுச்சு. நிறைய வேப்பிலை மரம், இதில் நல்லா குள தண்ணி இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போடுறதுக்கு வந்து அந்த வாழைக்காயெல்லாம் கொடுத்துருவாங்க. இது வந்து நாட்டு வாழைப்பழம், அதனால வந்து அப்படியே வந்து காயாக இருக்கப்பயே வந்து பறித்து வந்து பஜ்ஜி போடுறதுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் வாழைக்காய் வந்து வீட்டுக்கும் யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து இன்னொரு முருங்கை மரம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா இது இப்போது நாங்கள் போன தடவை வந்து வச்சுட்டு வந்தோம். இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஏலக்கி வாழை மரம் தான் இது. இந்த கன்று வந்து வச்சுட்டு வந்தோம், இப்போ நல்லா வந்து குள தள்ளி இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் இந்த தடவை வரும்போது நாங்கள் இதை பறித்து எடுத்துகிட்டு வந்தோம் ஊருக்கு. வந்து பழுக்க வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டு. பழமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெருசு பெருசாக இருந்தது. இங்கே இருக்க ஏலக்கெலாம் குட்டி குட்டியாக இருக்குல்ல, அது நல்லா வந்து பெருசாக இருந்தது. மண் நல்லா இருக்கனால நல்லா விளைஞ்சிருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா கற்பூரம் வள்ளி வச்சுருக்காங்க. அப்புறம் இது வந்து கொய்யா மரம் வச்சுருக்காங்க, கொய்யா மரம் நினைக்கிறேன் அது வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஏலக்கிக்கு வந்து இன்னொரு குட்டி மரமும் வந்துடுச்சு. அப்புறம் அந்த ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா பூச்செடி, அப்புறம் கத்தாழை அதெல்லாம் இருக்குது. ரோஸ் செடி, ரோஸ் கூட பூத்திருக்கு பாருங்களேன். பன்னீர் ரோஜா அழகாக வந்துருக்கு, பூத்திருக்கு. ஸோ இது வந்து வெள்ளை இருக்கும், வெள்ளை இருக்கும் எப்பவுமே வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சா நல்லது. சாமிக்குமே நம்ம வெள்ளை இருக்கோம் வச்சோன்னா பூஜைக்கெலாம் வந்து விநாயகருக்கு வைக்கிறப்போ ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. வெள்ளை இருக்கம் தான் அங்கெல்லாம் வந்து சாமிக்கு வந்து வைப்போம். வெள்ளை இருக்கம் வந்து வீட்டு முன்னாடி இருக்கிறது ரொம்ப நல்லது, அதனால தான் வீட்டில் வந்து வெள்ளை இருக்கம் வச்சுருக்காங்க. அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூச்செடியெல்லாம் இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேனியில் வந்து இருக்கிற ஒரு சின்ன வந்து கார்டன் எங்கள் வீட்டில் இருக்கிறது தான் இன்றைக்கி காட்டினேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.